இதுகுறித்த விவரங்களை வழங்க செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், நாடாளுமன்றத்தில் வினேஷ் போக தகுதி நீக்கம் செய்யப்பட்டது குறித்து பேசப்பட்டிருக்கிறது. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் இதற்கான விளக்கத்தை அளித்திருக்கிறார். ஒலிம்பிக் கமிட்டியிடம் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, நாடு முழுவதும் இன்று வினேஷ் போகத் தங்கம் வெல்வார், புதிய சாதனையை படைப்பார் என்று எதிர்பார்ப்போடு காத்திருந்த இந்தியர்கள் மத்தியில் இன்று காலை வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்தி என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்திருந்தது. அவர் தகுதி நீக்கம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்க வேண்டப்பட்டிருந்த சூழல்தான். அதிகாரப்பூர்வமாக அவருடைய உடல் எடை என்பது 100 கிராம் அதிகமாக இருந்ததாகவும், அதன் காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக சர்வதேச மல்யுத்த சங்கம் என்பது அறிவித்திருந்தது. ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆறுதலையும் அதே போன்று வினேஷ் போகத்துக்கான பாராட்டுகளையும் தன்னுடைய சமூக வலைதளம் மூலமாக தெரிவிக்கப்பட்ட சூழல் தான். இன்று மாலை 3 மணிக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் இதற்கான பதிலை நாடாளுமன்ற கூட்டத்தில் வழங்குவார் அப்படின்னு தெரிவித்திருந்தார். அந்த வகையில் தற்போது மத்திய அமைச்சர், நேற்று முதல் என்ன நடைபெற்றது? நேற்று வினேஷ் போகத் இந்த முதல் சுற்றிலிருந்து அரையிறுதி வரை நேற்று 3 போட்டிகளில் பங்கேற்றாங்க. 50 கிலோ பிரிவில் நேற்று காலை அவருக்கு இடை எடுக்கும்போது 50 கிலோவாக இருந்தது. நேற்று இரவு போட்டி முடியும் போது அவருடைய உடல் எடை என்பது 52.7 கிலோவாக அதிகரித்தது. குறிப்பாக அதன் பின்பு அவருடைய உடல் எடையை குறைப்பதற்காக நேற்று இரவு முழுவதும் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், அதே போன்று இந்தியாவுடைய பயிற்சியாளர் குழு, மருத்துவர் குழு, அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என அனைவருமே வினேஷ் போகத் இன்று போட்டியில் பங்கேற்பதற்கான அனைத்து கட்ட முயற்சிகளையும் மேற்கொண்டும் இன்று காலை வினேஷ் போகத் இந்த உடல் எடையை பரிசோதிப்பதற்கான நேரம் முடிவடைய இருக்கக்கூடிய சூழலில் அவர் உடல் எடையை கொடுப்பதற்காக சென்றபோது அவருடைய உடல் எடை என்பது 50 கிலோ விட 100 கிராம் அதிகமாக இருந்தது காரணமாக அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாகவும், இந்திய ஒலிம்பிக் கமிட்டி பாரிஸில் இருக்கக்கூடிய சர்வதேச மல்யுத்த சங்கத்திடம் இன்று இரவு தான் வந்து இறுதிப் போட்டி நடைபெறுகிறது. எனவே கூடுதல் நேரம் வழங்கப்படும் பட்சத்தில் அந்த 100 கிராம் குறைப்பதற்கான நடவடிக்கைகளை வினேஷ் போகத் மேற்கொள்வார். நிச்சயமாக இறுதிப் போட்டிக்கு முன்பாக அவர் அந்த 100 கிராம் குறைப்பதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது என்பது குறித்தன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதாகவும், இருப்பினும் கூட சர்வதேச மல்யுத்த சங்கம் விதிமுறை அடிப்படையில் அப்படி ஒரு கூடுதல் நேரம் ஒதுக்கப்படாமல் முடியாது என்பதன் காரணமாக இந்திய ஒலிம்பிக் கமிட்டி வைத்த கோரிக்கையை நிராகரித்து வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக அறிவித்ததாக மத்திய அமைச்சர் விரிவாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று வினேஷ் போகத்துடன் நாடு உறுதுணையாக அரசு நிற்கும் என்றும், கூடுதலாக வினேஷ் போகத்துக்கு நிதி ஒதுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கார். அதில் குறிப்பாக பார்த்தோன்னா எதிர்கட்சிகள் இந்த வினேஷ் போகத் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பும்போது தான் வினேஷ் போகத்திற்காக மட்டுமே அவர் பயிற்சி மேற்கொள்வதற்காக, இந்தியாவில் சர்வதேச வீரர்கள் பயிற்சி மேற்கொள்வதற்காக பல்வேறு திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த திட்டங்களில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 20 லட்சம் ரூபாய் முதல் 60 லட்சம் ரூபாய் வரை பயிற்சி மேற்கொள்வதற்கும், வெளிநாட்டுகளில் போட்டிகளில் பங்கேற்பதற்கும், அவருடைய உணவு மற்றும் செலவுகளுக்காக மொத்தமாக 20 லட்சம் முதல் ஒதுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் வினேஷ் போகத்திற்கு இவ்வளவு ஆண்டுகளாக எவ்வளவு நிதி ஒதுக்கியுள்ளோம் என்பது குறித்தான விவரங்களை அளிக்கும் போது தான் இந்த நாடாளுமன்றத்தில் வந்து எதிர்க்கட்சிகள் குழப்பத்தில் இருந்தாங்க, கூச்சலிட்டாங்க. இருப்பினும் கூட மத்திய அமைச்சர் முழுமையாக நேற்று அங்கே என்ன, நேற்று இரவு முதல் என்ன நடைபெற்றது, சர்வதேச மல்யுத்த சங்கத்திடம் இந்திய ஒலிம்பிக் சங்கம் வைத்த கோரிக்கை என்ன, இந்தியா சார்பில் என்னென்ன நடவடிக்கைகள், வினேஷ் போகத் இறுதிப் போட்டியில் பங்கேற்பதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது என்பது குறித்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டியா நாடாளுமன்றத்தில் விரிவாக எடுத்துரைத்திருக்கிறார். பூங்குழலி.